தூணாக இயங்கி வரும் மறியப்பிற்கும் எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் பேராசிரியரும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ள ஸ்ரீகுமார் அவர்களே, பணியாளர் சுப்பையன் அவர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கும் எங்கள் கல்லூரி முதல்வர்களே, ஆராய்ச்சி இயக்குநர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் ஒரு சிறு அறிமுகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 ஆண்டு இந்த மையம் துவக்கப்பட்டது. ஆனாலும் சில தொழில்நுட்பங்கள் மட்டும்தான் இந்த பிபிபி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் எங்கள் பல்கலைக்கழகத்தின் ஒரு மைல்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் முதன் முதலாக ஒரு விவசாயிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கு என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா. எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்த அனைவரையும் மரியாதை செய்வதில் நாங்கள் பெரிதும் நிர்வாக இயக்குனர் திரு சுசீலன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். நீதா தலைவர் திரு சுசீலன் அவர்களுக்கு எங்கள் பேராசிரியர் பொன்னுசாமி அவர்கள் நிர்வாகிகள் இப்பொழுது கடன்களை பதிவு செய்யும் திட்டம் தேசிய விதை உற்பத்தி திட்டத்தின் கீழ் பல்வேறு பயிர்களில் விதை இந்த விதை மையமானது தனியார் உற்பத்தி இவற்றுள் இன்று நாம் விழா காணும் நீட்டா ஜெலட்டின் இந்தியா லிமிடெட் கேரளாவுடன் இணைந்து கால்நடைகளின் எலும்புகளில் உள்ள டைகால்சியம் பாஸ்பேட் மற்றும் ஜெலட்டின் போன்ற பொருட்களை வெளியே எடுத்த பிறகு அதிலிருந்து வெளியேறும் கழிவுகளை வீணாக கொட்டிவிடாமல் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய புரதங்களையும் தாது பொருட்களையும் அதிலிருந்து பிரித்து எடுத்து அதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி அவற்றை தகுந்த விதத்தில் பயிர்களுக்கு அளித்து பயிர் வளர்ச்சியையும் உற்பத்தியையும் பெருக்கும் வழிமுறைகளை கண்டறிவதற்கான ஆராய்ச்சி திட்டம் கடந்த 2 ஆண்டுகள் நான் வந்து விதை நுட்பவியல் துறையில் வந்து இணை பேராசிரியர் அசோசியேட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிட்ருக்கேன். கடந்த 2005 வருடம் வேறு சில ஆராய்ச்சியின் முடிவுகளின் போது எலும்பு கழிவுகளில் வந்து பயிர் ஊக்கத்துக்கு வேண்டியான பொருட்களை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து எந்த கம்பெனி வந்து அந்த எலும்புகளில் வந்து வேலை செய்கிறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின் தெரிஞ்சுக்கிறதுக்காக இணையதளத்தில் தேடும்போது நீட்டா ஜெலாட்டின் இந்தியா லிமிடெட், அப்போ வந்து அது கேரளா கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் லிமிட்டடாக இருந்தது. அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் அதை வச்சு அவங்க ஸ்ரீகுமார் சாரை காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அவங்க கேட்டுட்ருந்தாங்க. கொஞ்சம் சாம்பிள் அனுப்புங்க, நான் அதில் வந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து ட்ரீட் பண்ணி ரிசல்ட் சொல்கிறேன்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க சாம்பிள் அவங்களோட கழிவு சாம்பிள் அனுப்புனாங்க. அதில் வந்து ரிசல்ட்டை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கிராஃப் போட்டு அந்த டேட்டாவை வந்து அவங்களுக்கு வந்து நான் மறுபடியும் வந்து அனுப்பிச்சி வச்சேன். அனுப்பிச்சி வச்ச பிறகு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு நாள் நீங்கள் வந்து எங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியுமா, நாங்கள் எல்லோரும் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் 2005-06 டிசம்பர் மாதம் வந்து அங்கே போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணினேன். பண்ணும்போது அவங்க வந்து பண்ணலாம், நாங்கள் வந்து இதுக்கு நிதியுதவி அளிக்கலாம், எங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் முறைப்படி எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு
வந்து ஒரு 3.88 லட்சம் வந்து அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க.